जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद जय गौर भक्त वृंद हरे कृष्णा चैतन्य चरितामृत வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு சைத்தன்ய சரிதாமிருத்த ஆதி லீலா அத்தியாயம் 8 சைத்தன்ய சரிதாமிருத்தத்தை இயற்றிய கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி குரு கிருஷ்ணரிடமிருந்து ஆணையை பெறுதல் இதுதான் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு சைத்தன்ய பாகவதத்தை இயற்றியவர் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய பாகவதத்துல எந்த விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லையோ அந்த விஷயத்தை தான் நான் சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் குறிப்பிட போகிறேன் என கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி தெரிவிக்கிறார் இதன் மூலமாக முந்தைய ஆச்சாரியர்கள் ஏதாவது ஒரு கிரந்தத்தை எழுதியிருந்தார்கள் என்றால் மீண்டும் அதே கிரந்தத்தை எழுதி குரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள் பெயர் புகழை எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை சோ அந்த விஷயத்தையும் வந்து அறிய வேண்டும் சோ இங்க கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிருத்தத்தை இயற்றுகிறார் அதனால சைத்தன்ய சரிதாமிருத்தத்தை இயற்றுவதற்கு முன்னரே சைத்தன்ய பாகவதம் இயற்றப்பட்டது அதன் காரணமாக சைத்தன்ய பாகவதத்துல இடம்பெற்ற விஷயத்தை கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி குறிப்பிட விரும்பவில்லை என தெரிவிக்கிறார் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி முதன் முதலில் நாம் பஞ்ச தத்துவத்திற்கு நமது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடுகிறார் ஏன்னா நமக்கு எல்லாமே கௌடிய வைஷ்ணவர்களுக்கு எல்லாமே வந்து பஞ்ச தத்துவம் மற்றும் சத்கோஸ்வாமிகள் நமக்கெல்லாம் வந்து முதல்ல பஞ்ச தத்துவம் முதல்ல சத்கோஸ்வாமி அதுக்கப்புறம்தான் வந்து ராதாகிருஷ்ணர் நேரடியா ராதாகிருஷ்ணர் லீலையில பங்கெடுத்துக் கொள்வதற்கு யாருக்கும் வந்து அருகதை இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் ராதாகிருஷ்ணரின் இந்த திவ்யமான பக்தி தொண்டு என்பது ரொம்ப உன்னத நிலையில் இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு அவரது கருணையினாலதான் இதை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார் அதனால நேரடியாக ராதாகிருஷ்ணர் லீலையில கௌடிய வைஷ்ணவர்கள் வந்து நேரடியாக அணுகுவதில்லை எல்லாமே வந்து சீட பரம்பரையில வரக்கூடிய சத்கோஸ்வாமிகள் பஞ்ச தத்துவத்துடைய கருணை தான் அதனால நமக்கு எல்லாமே கௌடிய வைஷ்ணவர்களுக்கு பிரதானமானது முதல்ல எல்லாம் நவதீபம் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் நாம் இந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரிக்கிறோம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கடாதாரா ஸ்ரீவாசி கௌரபக்த விருந்தா ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுவார் பொதுவா ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்றால் முதன் முதலாக இந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரித்த பிறகுதான் எந்த சடங்குகள் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அது செய்யப்பட வேண்டும் என ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார் அதனால இந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரித்து விட்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து எதை தொடங்கினாலும் அது மங்களகரம் சுபம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பஞ்ச தத்துவம் எந்த இடத்துக்கு போனாலும் அதனாலதான் சில சமயம் இப்ப ஏதாவது வந்து கிரக பிரவேச புதுமனை புகு விழா இல்ல வேற ஏதாவது ஒரு விழாவிற்கு செல்கிறோம் என்றால் இந்த படத்தை எல்லாம் நிச்சயம் நாம் அந்த பஞ்ச தத்துவம் படத்தை மற்றும் பஞ்ச தத்துவ மந்திரத்தை வந்து உச்சரிக்க வேண்டும் அதுதான் வந்து பிரபுபாதர் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு எது செய்தாலும் வந்து மங்களகரம் அதனால இந்த விஷயத்தை எல்லா பக்தர்களும் கூர்ந்து அறிந்து கொள்ளப்பட வேண்டும் இரண்டாவது நாம பூர்ண நிலையை அடைவதற்கு மூன்று வழிமுறைகள் இருக்கிறது சோ அதுதான் வந்து வைஷ்ணவ சித்தாந்தம் ஒன்று சாதன சித்தா சாதன சித்தா என்பது கொடுக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலமாக பூரண நிலையை அடையலாம் அதனால நாமெல்லாம் அடிப்படையில சாதன செய்யக்கூடிய பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் என்பதை அறிய வேண்டும் இரண்டாவது நித்திய சித்தர்கள் நித்திய சித்தர்கள் அவங்க இந்த பூமிக்கு வந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரை மறப்பதில்லை இல்ல பிரபுபாதர் குறிப்பிடுகிறார் அல்லவா நான் ஒரு சன நேரமும் கிருஷ்ணரை வந்து மறந்ததில்லை என குறிப்பிடுகிறார் அதனால சில பக்தி வினோத டாக்கூர் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சில பிரபுபாதர் சோ இது மாதிரியான ஆச்சாரியர்கள் எல்லாம் நித்திய சித்தர்கள்
நித்திய சித்தர்கள்னா எப்பொழுதும் வந்து நித்திய நிலையிலேயே பூரணமானவர்கள். அதனால எப்பொழுதும் அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து மறப்பதில்லை. அதனால சாதன சித்தர்கள் பக்தி தொண்டு பயிற்சி செய்து ஆன்மீக உலகை அடைந்தாலும் நித்திய சித்தர்கள் கிருஷ்ணரிடம் இருக்கக்கூடிய அன்பு அளவுக்கு சாதன பக்தர்களால முழுமையினை வந்து வெளிப்படுத்த இயலாது. அதனால நித்திய அதுலயும் வந்து ஜீவராசிகள்லயும் வகையராக்கள்லாம் இருக்கின்றனர். சாதன சித்தர்கள், நித்திய சித்தர்கள், அர்ஜுனன் போன்றவர் எல்லாம் வந்து நித்திய சித்தர்களாக அறிந்து கொள்ளலாம். அதனால எல்லாரும் வந்து இந்த பௌதீக உலகிற்கு விழுவதில்லை, அதையும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு சாதன சித்தர்கள், நித்திய சித்தர்கள், மூன்றாவது கிருபா சித்தர்கள். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல தெரிந்து வைத்திருக்கிறோம் எவ்வாறு இந்த பிராமண அந்த யாகத்தில் ஈடுபட்ட அந்த பிராமணர்களின் மனைவியர்கள் எல்லாம் கிருஷ்ணரை பற்றி கேட்டு அதன் மூலமாக கிருஷ்ணர் மீதான தூய அன்பை அடைந்தனர். இதெல்லாம் வந்து கிருபா சித்தின்னு சொல்லலாம். கேட்டே வந்து அவர்கள் எல்லாம் வந்து ஒரு விதத்துல வந்து பூரணத்துவத்தை அடைந்தனர். அதனால சில சமயம் நம்ம கிருபா சித்தி, சில சமயம் நம்ம பார்ப்போம் அந்த பக்தர் வாழ்க்கையில சாதாரணமாக வாழ்ந்திருப்பார், ஆனா இறக்கும் பொழுது உதாரணமாக அவர் இறக்கும் பொழுது அந்த திலகத்தை எங்கேயாவது கீழே சிதறி இருக்கும், கைப்பட்டு உடலை விடும் பொழுது அவர் வைகுண்டத்தை அடைவது, இந்த மாதிரியான சில புராண சம்பவங்களையும் வந்து கேட்கிறோம். சோ அந்த கிருபா சித்தி, கிருபா சித்தி மிகவும் அபூர்வமானது. பொதுவா எல்லாரும் ஆன்மீக உலகை அடைய வேண்டும் என்றால் சாதன பயிற்சி செய்துதான் வந்து கிருஷ்ணரை அடைய வேண்டும். ஆனா கிருபா சித்தி மூலமாக பகவானுக்கு தூய அன்பு சேவை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வந்து யாரு வேண்டுமானாலும் செய்யலாம், அதுல எவ்வித தவறும் இல்லை. இந்த பிராமணர்களின் மனைவிகள் எல்லாம் கிருஷ்ணர் மீது மிக குறுகிய காலத்திலேயே உயர்ந்த பக்குவத்தை அடைந்தனர். உயர்ந்த பக்குவம் என்பது கிருஷ்ணர் மீதான தூய அன்பை தான் வந்து குறிக்கிறது. இதெல்லாம் எவ்வாறு சாத்தியம்? ஆன்மீக குருவின் கருணையினால சாத்தியம், தூய பக்தர்களின் கருணையினால சாத்தியம். அதனால இப்ப உதாரணமாக மங்களாரத்தி செய்கிறோம், எல்லாம் செய்து கொண்டு தீட்சை பெற்றுக்கொண்டு ஒருவர் கிருஷ்ணர் மீதான தூய அன்பை அடையலாம். ஆனா ஒரு ஆச்சாரியார் கடைக்கன் பார்வைப்பட்டு அவருக்கும் கிருஷ்ணர் மீதான தூய அன்பு அவருக்கு கிடைக்க வேண்டும் என கிருஷ்ணரிடத்துல பிரார்த்தனை செய்கிறார் என்றால் கிருபா சித்தியின் மூலமாக அதுவும் வந்து சாத்தியம். அதனால கிருபா சித்தி இந்த பூரண நிலையை அடைவதற்கு பிரார்த்தனை செய்யலாம். ஆனா பொதுவான முறை என்பது இந்த சாதன பயிற்சியை செய்து இந்த நிலையை அடையப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால இந்த கிருபா சித்திக்கு இந்த பக்தரின் தகுதிகள் எல்லாம் வந்து குறிப்பிடப்படவில்லை. அதனாலதான் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி கிருபா சித்தியின் முக்கியத்துவத்தை வந்து இங்கு வலியுறுத்துகிறார். அதனால அந்த முகம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தை கிரிம் யத் கிருபா தம்மகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். சோ இதெல்லாம் எதை குறிக்கிறது? நொண்டியாக இருப்பவன் கூட மலையை தாண்டலாம், ஊமையாக இருப்பவன் காது கேளாதவன் கூட மகாபிரபுவை பற்றி பேசலாம், இந்த விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு செய்யப்படும் போது இது கிருபா சித்தியாக அறிந்து கொள்ளப்படுகிறது. நாம மகாபிரபு இயக்கத்துல இருக்கிறதுனால கிருபா சித்திக்காக நாம வந்து பிரார்த்தனை செய்யலாம், அதுல எவ்வித தவறும் இல்லை. ஆனா அதே சமயத்துல நாம செய்ய வேண்டியது சாதன பயிற்சி என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இங்க மூன்று நிலைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று சாதன சித்தா, இரண்டாவது வந்து நித்திய சித்தா, மூன்றாவது வந்து கிருபா சித்தி என அழைக்கப்படுகிறது. அதற்கும் மேலாக யாராவது ஒருவர் கிருஷ்ண உணர்வில் தீவிரமாக உண்மையுடன் அதை பயிற்சி செய்ய வேண்டும் என விருப்பப்பட்டால் உடனடியாக சட்ட திட்டங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் எதை வகுத்து கொடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற விஷயமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்களோ முதல்ல ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன, அதை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தால்தான் பக்தி தொண்டில வந்து சீரிய முறையில முன்னேற இயலும். சோ அதனால வந்து இந்த விஷயமும் அறிந்து கொள்ள வேண்டும். சட்ட திட்டங்கள் எந்த அளவிற்கு பக்தி தொண்டில முக்கியத்துவம் வாய்ந்தது. பஞ்ச தத்துவத்தின் புகழை யாராவது ஒருவர் ஏற்காத பட்சத்துல அவர்களால நிச்சயம் வந்து கிருஷ்ணரின் அருளை பெற முடியாது. அதனாலதான் இந்த பக்தி வினோத தாக்கூர் குறிப்பிடுகிறார், கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி குறிப்பிடுகிறார், கலியுகத்துல நமக்கு எல்லாமே வந்து பஞ்ச தத்துவம் தான். பிரபுபாதர்கிட்ட எந்த அளவுக்கு மேற்கத்திய பக்தர்கள்
பிரியத்தையும் ஆழமான நம்பிக்கையும் வைத்திருந்தார். அவர்களுக்கு தெளிவாக அவர்கள் கூறினார், எங்களுக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, ஆனா நீங்க தான் கிருஷ்ணர் யாருன்னு எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். அதனால பிரபுபாதர் மீது அபரிதமான நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அதே கிருஷ்ணர் இங்க கலியுகத்துல சைத்தன்ய மகா பிரபுவாக, பலராமர் நித்யானந்த பிரபுவாக வருகிறார் என்றால், நமக்கு எல்லாம் கலியுகத்துல பஞ்ச தத்துவத்தை வழிபட்டு பஞ்ச தத்துவத்துடைய கருணையை ஏதாவது ஒரு விதத்துல பெற வேண்டும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறோம் என்றாலும் அது பஞ்ச தத்துவத்தின் அவங்களுடைய ஆணை. சிறந்த முறையில வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றாலும் அது மகாபிரபுவின் போதனை. அதனால நம்ம வந்து முதல்ல சத்கோஸ்வாமிகள் பஞ்ச தத்துவத்தை தான் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். சத்கோஸ்வாமி பஞ்ச தத்துவத்தை கெட்டியாக பிடித்து கொண்டோம் என்றால் அது இயற்கையாக நம்மை வந்து கிருஷ்ணர் இடத்துல அழைத்து சென்றுவிடும். மாறாக அனர்த்தங்களை வைத்து கொண்டு நேரடியாக கிருஷ்ணரை அணுக வேண்டும் என நினைத்தோம் என்றால் அது நம்மை வந்து கீழே சறுக்கிவிடும். அதுல வந்து எல்லளவும் சந்தேகப்பட தேவையில்லை. ராதா கிருஷ்ணரின் அன்பு பக்தி தொண்டு என்பது மிகவும் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியது. அந்த நிலையை அடைவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை, அருகதை இல்லை, அருகதை இல்லை. அதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. மகாபிரபுவுடைய கருணை, மகாபிரபுவுடைய கருணை என்றால் இந்த பஞ்ச தத்துவத்துடைய இந்த ஐந்து அம்சங்கள் கொண்ட இந்த பஞ்ச தத்துவத்தின் கருணையையும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கௌடிய வைஷ்ணவர்களுக்கு ஆளினால் பஞ்ச தத்துவம், ஆளினால் சத்கோஸ்வாமிகள், ஆளினால் குரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள். இதன் மூலமாக கிருஷ்ணர் மீதான அந்த தூய அன்பு என்னும் பக்குவத்தை அடையலாம். அதனால நேரடியாக கிருஷ்ணரை அடைய யாரும் வந்து முயற்சி செய்யக்கூடாது. அதனால ஆன்மீக குருவுக்கு சேவை செய்யாத பட்சத்துல ஒருவரால பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட இயலாது. ஆன்மீக குருவிடத்துல முதல்ல வந்து அடைக்கலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணர்லாம் நமக்கு வந்து குருவின் மூலமாக தான் கிருஷ்ணர். குருவை பைபாஸ் பண்ணிலாம் வந்து கிருஷ்ணரை அடைய இயலாது. அதனால வந்து அது முதன்மையான சிக்ஷா குரு, ஸ்தாபக ஆச்சாரியார், இப்படி ஸ்ரீல பிரபுபாதரிடத்துல நம்பிக்கை கொண்டு, ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். தீக்ஷா குருவிடம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். சீட பரம்பரையிலிருந்து வரக்கூடிய ஆச்சாரியர்களிடத்துல நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பலவித சிக்ஷா குருவிடம் இருந்து நாம பல போதனைகளை ஏற்க வேண்டும். அருமையான முறையில வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நாமெல்லாம் வந்து புனித நாமத்தின் சேவகர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம வந்து புனித நாமத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அல்ல, நாம் எல்லாம் வந்து புனித நாமத்தின் சேவகர்கள். அப்படி புனித நாமத்தின் சேவகர்கள் என்று கூறும் பொழுதே அப்ப ஆச்சாரியர்களுக்கு, தூய வைஷ்ணவர்களுக்கு நாம சேவை செய்து அந்த சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதனால நமக்கு எல்லாமே வந்து குரு கௌரங்கர் தான். குரு கௌரங்கருடைய கருணையினால நாம வந்து கிருஷ்ணரின் கிருபா கருணையை பெற்றுக்கொள்ளலாம். அதனால வந்து எந்த அளவிற்கு குருவிடத்தில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம முன்னேறி இருக்கிறோம் என எடுத்துக்கொள்ளலாம். அதனால ஒரு விதத்துல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இத ஒரு விதத்துல அகில உலக குரு பக்தி இயக்கம்னு சொல்லலாம். அதை ஸ்ரீல பிரபுபாதர் செய்து காண்பித்தார். எந்த அளவிற்கு அவர் தனது குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் மீது அன்பு வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார் என்றால் அது உபதேசத்தை கடைபிடித்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதனால யார் ஒருவர் சைத்தன்ய மகாபிரபுவை கிருஷ்ணர் என ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அப்ப அவர்கள் ஒரு விதத்துல அசுரர்கள் என ஒரு விதத்துல இது வந்து ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களிடத்துலயும் அசுர குணம் குடிக்கொண்டிருக்கு என்கிற விஷயம் இதில் தெளிவாக உரைக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு இப்ப யாராவது ஒருவர் சைத்தன்ய மகாபிரபுவை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் கலியுகத்துல கதியற்றவர்களுக்கு, உதவியற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு, வீழ்ச்சியடைந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப, அதுவும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி விரஜபக்தியை சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கிறார். அதனால கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் இங்க பலமாக இருக்கிறது என்பதையும் நாம் அறியலாம். அதனால இந்த கிருஷ்ண உணர்வு யாரின் மூலமாக அடையப்பெற வேண்டும் என்றால் சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை மூலமாகத்தான் அடைய வேண்டும். கிருஷ்ண பிரேமையெல்லாம் கலியுகத்துல யாரும் வந்து அழல, அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கிருஷ்ணர் மீதான தூய அன்பு வேண்டும், கிருஷ்ண பிரேமை வேண்டும்னு யாரும் அழல. மகாபிரபு தான் அழுது கொண்டு நீங்க கிருஷ்ணர் மீதான தூய அன்பு, கிருஷ்ண பிரேமையை மகாமந்திரம் மூலமாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு இந்த நாம சங்கீர்த்தன இயக்கத்தை வந்து தொடங்கி வைத்தவர் கிருஷ்ணர். அத ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. அதனால ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யார் மகாபிரபு மூலமாகத்தான்
நாம வந்து கிருஷ்ணரின் அடைக்கலத்தை பெற வேண்டும். மகாபிரபு நித்யானந்த பிரபு தான் எனக்கு நுழைவாயல்கிறார். அதற்கு மேலாக பஞ்ச தத்துவத்தின் கருணை, சத்கோஸ்வாமிகளின் கருணை, சத்கோஸ்வாமிகளின் கருணையை எடுத்துக்கொள்வதுதான் வகுக்கப்பட்ட முறை. நேரடியாக நிறைய பேர் ராதா கிருஷ்ணரை வழிபடுகிறோம் என்றால் அது நிச்சயம் நமக்கு வந்து ஒரு பூரண நிலையை அல்லது ஒரு பக்குவ நிலையை கொடுக்காது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் மூலமாகத்தான் பிரஜபக்தி பிரேம பக்தி கிடைக்கும் என்பதை பூரணமாக நம்ப வேண்டும். அதனால மகாபிரபு லீலையில அப்படியே வந்து மூழ்க வேண்டும். மகாபிரபு லீலையில மூழ்கினோம் என்றால் அவர் எந்த காரணத்திற்காக இவ்வுலகிற்கு அவதரித்தாரோ அந்த நிலையெல்லாம் வந்து ஒருவரால நிச்சயம் பெற முடியும். அதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவரின் சகாக்கள் கிருஷ்ண உணர்வில் ஒருவர் முழுமை அடைய வேண்டும் என்றால் சைத்தன்ய மகாபிரபுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரின் சகாக்களை ஏற்றுக்கொண்டால்தான் வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா வெற்றி நிச்சயம் அடைய முடியாது. சைத்தன்ய கிருஷ்ணர் என்றால் கிருஷ்ண பக்தர்களும் உள்ளடங்குவார். சைத்தன்ய மகாபிரபு என்றால் சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்களும் உள்ளடங்குவார். அதனால இந்த முழுமையெல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வுல நாம் அடைய வேண்டும் என்றால், ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவர்களின் சகாக்கள் இவர்களே எனக்கு வந்து போதுமானவர்கள். அவர்கள் என்னை வந்து எந்த இடத்திற்கு அழைத்து செல்லணுமோ அந்த இடத்திற்கு அழைத்து சென்று விடுவர். அந்த நம்பிக்கை அப்படியே கொண்டிருக்க வேண்டும். ஒரு குழந்தை பெற்றோரிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, மனைவி கணவனிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கை, அதே போன்று பக்தர்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு என்றாலே சைத்தன்ய மகாபிரபுவிடமிருந்து அவரின் நெருங்கிய சகாக்களை எல்லாம் பிரிக்க இயலாது. அதனால மகாபிரபு என்றாலே அவரின் சகாக்களின் திருப்பாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆன்மீக வாழ்க்கை நிச்சயம் வந்து வெற்றி அடைந்ததாக கருதப்படுகிறது. அதுல சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அதனால யாராவது ஒருவர் சைத்தன்ய மகாபிரபுவை ஒரு சாதாரண சன்னியாசியாக கருதி தனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்தாலும் அவர்களின் இந்த பௌதீக துன்பங்கள் எல்லாம் அகன்றுவிடும். அதன் மூலமாக அவர்களுக்கு பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி நிலையும் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த விஷயம்தான் அடிப்படையில ஆரம்பத்திலிருந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷ பகவான், இரண்டாவது அவர் செய்த லீலைகள்ல அவர் தான் வந்து பல அவதாரங்கள் என்பதையும் காண்பித்திருக்கிறார். கலியுகத்துல யார் பாக்கியவான், யார் அதிர்ஷ்டசாலி? சைத்தன்ய மகாபிரபுவை பரம புருஷ பகவானாக வழிபடுபவன் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகிறான். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் வந்திருக்கா, அதுதான் இப்ப கேள்வி. இப்போ உலகத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றனர், சரி, மக்கள் தொகை இருந்து அதுல எவ்வளவு பேர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளனர்? ஆனா ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள், அதுல வந்து சந்தேகம் இல்லை. அதனால ஒரு சிறிய நம்பிக்கை சைத்தன்ய மகாபிரபு இடத்துல வந்தாலும் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில கிருஷ்ண உணர்வில் மிக விரைவாக பக்குவம் அடைவர் என சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ப்ராசஸ் செயல்முறைகள் மகாபிரபு இடத்துல ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா என்னைக்கும் யாரை பற்றி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, யாரை பற்றி பேசுகிறோமோ, அவரிடத்துல நமக்கு இயற்கையாக ஒரு ஈர்ப்பு அன்பு எல்லாம் வந்துவிடும். அதனாலதான் மகாபிரபு லீலைய தினந்தோறும் கேட்கப்பட வேண்டும், அவரை பற்றி தினந்தோறும் யாரிடமாவது பேசப்பட வேண்டும். காரணம் கிருஷ்ணரின் புகழ் பாடுகிறோம், அதே போல மகாபிரபுவின் புகழும் அனைவரும் வந்து பாட வேண்டும் என்கிற விஷயம் இதன் மூலமாக சொல்லப்படுகிறது. அதற்கும் மேலாக கிருஷ்ண உணர்வில் வெற்றி அடைய வேண்டும். அதனால யார் ஒருவர் பஞ்ச தத்துவத்தை வழிபடுகிறார்களோ அவர்கள் கிருஷ்ண உணர்வுல வெற்றி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். அதனால கிருஷ்ண உணர்வில் வெற்றி அடைவதற்கு பஞ்ச தத்துவமே வந்து முக்கியமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாம் வந்து தர்க்கம் வாதத்துல ஈடுபட விரும்புவர், ஆன்மீக வாழ்க்கைக்கு வாருங்கள் என பொதுவாக மக்களிடம் கூறினோம் என்றால் அதற்கு பல விளக்கங்களை கேட்பர், அதற்கு பல வாதங்களை முன்வைப்பர், அதற்கு தர்க்கவாதத்திலையும் ஈடுபட்டு அவர்களுடைய தவறான கருத்துக்களை எல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும். ஆனா இந்த விஷயத்தைதான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி குறிப்பிடுகிறார். யாராவது வாதத்தில் அல்லது தர்க்கவாதத்தில் ஈடுபட வேண்டும் அல்லது நாட்டம் இருந்தது என்றால் அவர்கள் எதுல ஈடுபட வேண்டும்? சைத்தன்ய மகாபிரபு கருணை வாய்ந்தவர்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுல அவர்கள் ஆராய்ச்சி செய்யட்டும், அதுல அவர்கள் தர்க்கவாதத்துல ஈடுபடட்டும். சைத்தன்ய மகாபிரபு மகாவத நியாய அவதாரம்னு குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்னதான் அவர் வந்து
மகாவதநியாய அவதாரம்னு அழைக்கப்படுகிறார். அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய ஆரம்பித்தார்கள் என்றால், அதனால அந்த ஆராய்ச்சி எல்லா பொருட்கள் மீது எல்லா விஷயத்திலும் வந்து அதுல ஒன்னொன்று நாம ஒப்பிட்டு எது சிறந்தது என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறோம். சைத்தன்யா மகாபிரபு இடத்துல அவர் எந்த அளவிற்கு கருணை வாய்ந்தவர் என்பதை வந்து நாம ஆராய ஆரம்பித்தோம் என்றால், வாழ்க்கை வெற்றி அடைந்ததாக கருதப்படுகிறது. அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவர், சைத்தன்ய மகாபிரபுவை விட ஒரு கருணை வாய்ந்தவர் வேறு யாராலும் வந்து இருக்க இயலாது. இந்த விஷயமும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு, ஏன்னா பல ஆன்மீக வாழ்க்கையில கிருஷ்ண உணர்வுல பல சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்து பேய் பிசாசுக்கு சமம். என்ன காரணம், சந்தேகம் வந்ததுன்னா ஆன்மீக வாழ்க்கையில அடுத்தபடி எடுத்து வைப்பதற்கே தயங்கும் பொழுது அப்புறம் முன்னேறுவது இயற்கையாக அடிபட்டு விடுகிறது அல்லவா? அப்ப சந்தேகங்களை போக்குவது மிக மிக அவசியம். சைத்தன்யா மகாபிரபு இடத்துல அவரது லீலைகள் சைத்தன்ய சரிதாமிரத்துல நாம கேட்கும் போது படிக்கும் போது அவர் பரமபுருஷ பகவான் எந்த அளவிற்கு கருணை உள்ளத்துடன் தகுதி இல்லாதவர்களுக்கு விரஜபக்தி பிரேம பக்தியை கொடுக்கிறார். அவரை விட கருணை வாய்ந்தவர் வேற யாரும் இருக்க முடியாது. இந்த முடிவுக்கு தான் அனைவரும் வருகின்றனர். அந்த முடிவுக்கு நாமும் வர வேண்டும், நாம அதை உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்து விட்டோம் என்றால் நிச்சயம் கிருஷ்ண உணர்வுல வந்து பக்குவ நிலையை உடனடியாக அடைவோம். அதனாலதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குறிப்பிடுகிறார், கலியுகத்துல ஒருவர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரை ஏற்க வேண்டும். பரமபுருஷ பகவானாக ஒருவர் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பல வருடங்களுக்கு உச்சரித்து கொண்டிருந்தாலும் பக்தி தொண்டு என்னும் தளத்திற்கு அவர்கள் அடைவது மிக மிக கடினம். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கின்றனர் என்றால் அவர்கள் உடனடியாக பக்தி தொண்டு என்னும் தளத்திற்கு வந்து விடுகின்றனர். ஒரு பக்தர் தவ திரு ஜெயபத்தகசாமி மகாராஜரை அணுகி, எல்லா மகாமந்திரத்தை உச்சரிக்கணும் உச்சரிக்கணும்னு சொல்றீங்க, நான் பல வருஷமா வந்து மகாமந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எவ்வித சுவையும் இல்லைன்னு குறையாக சொன்னார். உடனடியாக அவரது காதல தவத்திரு ஜெயபத்தகசாமி மகாராஜர் அவர்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை உச்சரிக்கப்பட வேண்டும் என சொல்லி அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை அவரது காதல உச்சரித்து, தினந்தோறும் நீங்க இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கடாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா இந்த மந்திரத்தை உச்சரித்து, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் என கூறினார். பிறகு சில மாதங்கள்ல மீண்டும் தவத்திரு ஜெயபத்தகசாமி மகாராஜ் அவர்களை அனுபவித்து, பா என்ன மாதிரி சுவை இருக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல, இந்த மாதிரி ஒரு சுவையை நான் இதுக்கு முன் பார்த்ததில்லைன்னு அதே வாயால அவர் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன, நேரடியாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கும் பஞ்சதத்துவ மந்திரத்தை உச்சரித்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பது இதன் மூலமாக வந்து புலப்படுகிறது. அதனால எல்லாரும் வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரை நாம் ஏற்க வேண்டும். அதனாலதான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு 10 விதமான குற்றங்களை தவிர்க்க வேண்டும். அதுல ரொம்ப இந்த 10 விதமான குற்றங்களை தவிர்த்து பணிவான முறையில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்பதான் வந்து கிருஷ்ண உணர்வுல வெற்றி அடைய முடியும். ஸ்ரீல பிரபுபாதர் இதைதான் அடிக்கடி சொல்வார், திருநாதப்பி சுனிச்சேனா தரோரப்பி சகிஷ்ணுனா அமானீன மானதேனா கீர்த்தனைய சதாஹரி. அதனால இந்த 10 குற்றங்களையும் தவிர்த்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்தோம் என்றால் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வு பக்குவத்தை நிச்சயம் அடையலாம். எல்லாரும் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்வதற்கு முழு உரிமை இருக்கு. யாருக்கும் வந்து உரிமை இல்லாமலாம் இல்லை, ஏன்னா இது பகவான் படைத்த உலகம். ஆனா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கோட்பாடாக கொள்கையாக எல்லாருக்கும் வந்து, ஏன்னா பொதுவா சில பிரபுபாதர் இதுதான் வந்து குறிப்பிடுவார், மிருகங்களை வதம் செய்வது கொள்வது, பிறகு பறவைகளை கொள்வது, மற்ற ஜீவராசிகள் பிடிக்காததெல்லாம் நாம வந்து கொள்கிறோம். ஆனா எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணரால படைக்கப்பட்டவர்கள், கிருஷ்ணரை சார்ந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஏன்னா சில சமயம் என்ன ஆகும் என்றால், ஏன்னா இந்த உலகம் என்றாலே பௌதீக உலகம் என்றாலே விருப்பு வெறுப்பு இருக்கும். அதனால விருப்பு வெறுப்புன்னு வரும்பொழுது இவரெல்லாம் எதுக்கு பிறந்தாரு, இவர் பிறந்ததுக்கு இல்ல இருந்ததுக்கு இவர் இறந்து விடலாமே, சோ இவ்வாறு இந்த பொறாமை உணர்வுல நினைக்க தோன்றும். ஆனா நாம முதல்ல அவங்கள வந்து படைக்கல, கிருஷ்ணர் தான் படைத்திருக்கிறார். அதை நாம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் கிருஷ்ணரை சார்ந்து வாழ்வதற்கு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பிறப்புரிமை இருக்கு. அதனால அந்த விஷயம், ஏன்னா கம்யூனிஸ்டும் வந்து சொல்லுவாங்க, நீங்க எங்களை அணுகி
எங்களிடம் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனால் கிருஷ்ண உணர்வுடைய விரிவங்கம் தான் இந்த கம்யூனிச கொள்கை என்பதை ஸ்ரீல பிரபுபாதர் தெளிவாக வந்து உரைக்கிறார். அதனால எந்த ஜீவராசிகளையும் வெறுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்துல எல்லா ஜீவராசிகளும் உதாரணமாக கிருஷ்ணரை போல் அனுபவிக்க வேண்டும் என பௌதிக தளத்திற்கு வந்தாலும் கிருஷ்ணரை சார்ந்து வாழ்வதற்கு அனைவருக்கும் வந்து முழு உரிமை இருக்கு என்பதையும் அறிய வேண்டும். சைத்தன்யா மகாபிரபு யாரையும் வந்து ஒரு விதத்துல சொல்ல வேண்டும் என்றால் யாரையுமே அவர் வந்து அவர் சைத்தன்யா மகாபிரபு பாரபட்சம் காண்பிக்கவில்லை. இவர்கள் மிளேச்சர்கள், இவர்கள் யவனர்கள், இப்படியெல்லாம் வந்து யாரிடத்திலையும் வந்து சைத்தன்ய மகாபிரபு பாரபட்சம் காண்பிக்கவில்லை. நாம சைத்தன்ய மகாபிரபுவின் கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் நாம முதல்ல வந்து யாருக்கு வந்து பாரபட்சம் காண்பிக்க கூடாது. பாரபட்சம் காண்பிக்காமல் இருந்தாதான் சைத்தன்ய மகாபிரபுவின் முழு கருணைக்கு பாத்திரமாக முடியும். ஏன்னா பௌதிக உலகத்துல நம்ம வந்து அது சமூகமாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் நமக்கு பிரியமானவர்களுடன் ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்துல எனக்கு பிடித்திருக்கு பிடிக்கல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா ஜீவராசிகளும் மாமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனா. சோ அதனால எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணர் மற்றும் சைத்தன்ய மகாபிரபுவின் அங்க துணுக்கு என்பதை அறிந்து கொண்டு நமக்கு விருப்பு வெறுப்பு அதற்கு அப்பாற்பட்டு இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யருக்கு பிரியமானவர்கள் என எடுத்துக்கொள்ளும் பட்சத்துலதான் பாரபட்சம் இல்லாமல் அவர்களிடத்துல நடந்து கொண்டால்தான் மகாபிரபு நாம எந்த அளவிற்கு இந்த மென்மையான உணர்ச்சிகளை மற்ற ஜீவராசிகளிடத்துல வெளிப்படுத்துகிறோமோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அவரும் வந்து அன்பு பரஸ்பரத்தை வந்து வெளிப்படுத்துவார். சைத்தன்யா மகாபிரபு அவர் வந்து அபராதிகள் அப்பாவிகள் அதிலெல்லாம் வந்து அவர் எந்த விதத்திலையும் வந்து அவர் பாரபட்சம் காண்பிக்கவில்லை. அவர் பரமபுருஷ பகவான். ஆனா நாம வந்து அப்பாவிகளுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். நிந்திப்பவர்களை நாம அதே சமயத்துல நம்மை பாதுகாப்பு கொள்வதற்காக ஒதுங்கிக் கொள்ளலாம். ஆனா வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதுவும் இருக்கு. சோ அதெல்லாம் விஷயம் எல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். சங்கத்தை தவிர்ப்பது அனுகூலமற்ற சங்கத்தை தவிர்ப்பது ஒன்று, அதே சமயத்துல மற்ற ஜீவராசிகளை வெறுப்பது. ஆனா எந்த பக்தரும் எந்த ஜீவராசிகளையும் வெறுப்பதில்லை. அதனால விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் கருணையை காண்பித்தோம் என்றால் மகாபிரபுவுடைய கருணைக்கு நாம பாத்திரமாகுவோம். அதுல சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நித்யானந்த பிரபுவுடைய மகிமை, நித்யானந்த பிரபுவை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலே கிருஷ்ணர் மீதான தூய அன்பு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஏன் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவின் லீலை கௌர லீலை எந்த அளவிற்கு முக்கியம் என்றால் மகாபிரபுவுடைய லீலை என்றாலே மகாபிரபுவுடைய சகாக்களை உள்ளடங்கும். அதனால சைத்தன்ய மகாபிரபுவுக்கு நெருங்கிய சகாயா நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபுவை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் அதன் மூலமாக நாம் எந்த பயனை அடைவோம்? கிருஷ்ணர் மீதான தூய அன்பை அடைவோம். அதுல வந்து சந்தேகம் கொள்ள தேவையில்லை. அதனால நித்யானந்த பிரபுவை பற்றி, சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி, அத்வைத ஆச்சாரியரை பற்றி, கடாதர பண்டிதரை பற்றி, ஸ்ரீவாஸ் தாக்கூரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரச்சாரகரை வந்து எந்த விதத்திலையும் வந்து குறை காணக்கூடாது, விமர்சிக்க கூடாது என சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாமா பிரபு நாமத்திற்கும் அதான் பகவான் தான் நாமா பிரபுன்னு அழைக்கப்படுறார். அவர் பொதுவா வந்து பக்தர்களை யாராவது ஒருவர் நிந்தித்தால் கிருஷ்ணர் வந்து பொறுத்து கொள்ள மாட்டார். பெரிய பக்தர்களாக இருந்தாலும் பக்தர்களை நிந்திப்பதில் அவர்கள் எல்லாரும் வந்து முன் ஜாக்கிரதையுடன் முன் எச்சரிக்கையுடன் செயல்படுகின்றனர். அதனால பக்தர்கள் எல்லாம் தூய பக்தர்கள் பொதுவா யாரையும் நிந்திப்பதில்லை. அதனால பக்தி தொண்டில் இருப்பவர்கள் அவ்வப்போது தற்காலிகமாக பின்னடைவை சந்தித்தாலும் அதனால அவர்களை நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்ப செய்ய, இதெல்லாம் வந்து இந்த அபராதம் இதை செய்வதிலிருந்து விடுபட முடியும் என்றால் முதல்ல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் புகழை அறிய வேண்டும், மகாபிரபுவின் புகழை அறிய வேண்டும், பிரச்சாரகரின் புகழை அறிய வேண்டும். ஸோ இதை அறியும் பட்சத்துல தான் நாம மற்றவங்களை வந்து நிந்திப்பதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஸோ அந்த விஷயமும் இங்க வந்து தெளிவாகிறது. பொதுவா வந்து பக்தர்களை நிந்திக்க வேண்டும் என்கிற யோசனை வந்துவிட்டது என்றால் அதெல்லாம் வந்து இல்லீகல் ஐடியா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து முறையற்ற யோசனைகள். அந்த முறையற்ற யோசனைகள்லாம்
ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரச்சாரம் செய்வதற்கும் சில யுக்திகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதே சமயத்துல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது. அப்ப நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அப்புறம் எப்படிதான் பிரச்சாரம் செய்வது என்றால், புனித நாமத்தை கேட்பதற்கு உண்டான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அதனாலதான் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர்கள், புத்திசாலிகள், இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தின் இந்த சூசகமான விஷயத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், புதிதாக வருபவர்கள் இடத்துலலாம் கிடைச்சா போதும் ஆளுன்னு, அவங்க என்ன 5 வருஷம் 10 வருஷத்துல சித்தாந்தங்களை படிச்சு வச்சிருக்காங்களோ அதை புடிச்சு வச்சுக்கிட்டு, நான் ஸ்லோகத்தை சொல்லுவேன் அதை நீ கேட்கணும், நான் சொல்றதை கேட்கணும், எழுந்து போனா கூட என்ன நான் பேசிட்டு இருக்கேன் எழுந்து போயிட்டு இருக்கேன், அதனால எல்லாம் அப்படியே இந்த மனப்பாடம் செய்தது எல்லாம் அப்படியே ஆள் கிடைச்சா போதுன்னு அதெல்லாம் வந்து ஆரம்பத்துல எடுபடாது. முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம சங்கீர்த்த நிகழ்ச்சி கீர்த்தனம் எங்கே நடக்கிறது, இல்ல வீதி உலா கீர்த்தன்லாம் எதற்கு செய்கிறோம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அவர்கள் காதில் படும்பொழுது அவர்களிடத்துல நம்பிக்கை ஏற்படுகிறது. நம்பிக்கை இல்லாதவர்களிடத்துல நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு விதையாக திகழ்வதுதான் இந்த நாம சங்கீர்த்தனம், நாம உச்சாடனம், நாம ஜபம். அதனால வந்து முதல்ல நாம ஜபத்துல கேட்பதற்கு அவர்களுக்கு வசதியை செய்ய வேண்டும். அவங்க கிட்டலாம் ஆரம்பத்துல வந்து சித்தாந்தத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த எடுப்பிலேயே உடல் எல்லாம் ஆத்மனா விழுந்தடித்து கொண்டு தலை தப்பினால் தம்பிரான் புண்ணியம்னு ஓடி விடுவார்கள். ஆனா அதே சமயத்துல ஒரு கீர்த்தன் மேலால வாங்க உட்காருங்க அப்படின்னா அவங்களை அறியாமலேயே கையை காலெல்லாம் ஆட்டி கொண்டு அவங்களே வந்து ரசித்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் சொல்வார்கள், என்ன மாதிரி மந்திரம் இது, திருப்பி இல்லத்துக்கு போனாலும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் வந்து காதுல வந்து ஒலித்து கொண்டிருக்கு. அப்ப அந்த மந்திரத்தை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கேட்பதன் மூலமாகத்தான் சித்தாந்தங்களை வந்து அப்படியே நுழைக்கிறதுனால அவங்கள வந்து பக்தர்களாக்கி விட முடியாது. மகாமந்திரம் தான் வந்து கலியுகத்துல வேலை செய்யும். அதனால இந்த சூட்சுமத்தை சூசகத்தை அறிந்தவர்கள் ஆரம்ப நிலை பக்தர்கள் எல்லாம் கரெக்டா நேரத்துல சில சமயம் ஆங்காங்கே இந்த நாம சங்கீர்த்தனம் கீர்த்தனம் எல்லாம் நடக்கும்போது அங்க அவர்களை நைஸாக வரவழைத்து விடுவர். ஸோ அதெல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனா வந்து அப்படி அழைக்கும் பொழுது பொதுவா நாம சங்கீர்த்தனத்துல யாரும் வந்து ஈர்ப்பு இல்லாமல் எல்லாம் வந்து இருக்க மாட்டார்கள். நாம சங்கீர்த்தனம் பிரசாதம், சித்தாந்தத்தை பேசினாதான் வந்து சில சமயம் வந்து பயம் ஏற்படும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல பிரச்சாரம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதற்கும் இதெல்லாம் வந்து சில யுக்திகள் சில அடிப்படையான கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு. யாரையும் வந்து சைத்தன்ய மகாபிரபு காசிக்கு போய் பிரக்ஸானந்த சரஸ்வதி உடைய தலைமையில இருக்கக்கூடிய 60,000 சீடர்கள் எல்லாம் அவர் வந்து தர்க்கம் வாதத்துல ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வுக்கு அழைத்து வரல. தன்னுடைய பணிவு, தன்னுடைய அழகு, நாம சங்கீர்த்தனம் அவர் ஆடி பாடி மகிழ்ந்தது, அதை கண்டுதான் எல்லாரும் வந்து மதிமயங்கினர். அதனால நாம பிரச்சாரம் செய்யும் பொழுதும் கொஞ்சம் மதி கூர்மையுடன் செயல்பட வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன தேவைப்படுகிறது அன்னை அறிவார். அதே போல நம்பிக்கை இல்லாதவர்களிடத்துல நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் புனித நாமம்தான் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதனால அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்லுவார், எவ்வளவோ பக்தர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் உலகெங்கும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வீதியில பக்தர்களால கீர்த்தனம் பஜனை செய்யப்படுறத பார்த்து அப்புறம் எவ்வளவோ பேர் இஸ்கான் இயக்கத்திற்கு வந்திருக்கின்றனர். அதனால சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிடித்தது வீதி உலா பஜனை, நாம சங்கீர்த்தனம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் பொதுவாக 5 பேர் 10 பேர் சேர்ந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடைபெறுகிறது, அந்த தெருவிலியாவது நாம சங்கீர்த்தனம் 5-10 நிமிடம் செய்யப்பட வேண்டும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த புனித நாமத்தின் மகிமையை வந்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மகிமையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுத்தும், அது ஒரு விதத்துல அபராதம் ஏற்பட்டுவிடும். அதனால ஆரம்ப நிலை பக்தர்களுக்கெல்லாம் இந்த மகாமந்திரத்தை உச்சரித்து பாருங்கள், நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அந்த மகாமந்திரத்தை உச்சரித்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு இந்த புகழை எல்லாம் நாம சொல்லி கொண்டிருந்தால் அவர்கள் நம்பாத பட்சத்துல அது ஒரு விதத்துல அபராதமாக முடிந்துவிடும். அதனால இந்த புனித நாமத்தின் விசேஷ சக்தி என்ன அதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, படிப்படியாக அறிந்து கொள்வர். சைத்தன்ய மகாபிரபு பொதுவா தென்னிந்திய பயணத்துல வரும்பொழுது மகாமந்திரத்தையும் பாடுவார், அதற்கப்புறம் ஒரு அற்புதமான நாம சங்கீர்த்தனத்திலையும் ஈடுபடுவார்.
Krishna 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 ஹே தொடர்ச்சியாக பாடிக்கொண்டே இருப்பார் சைத்தன்யா மகாபிரபுவுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் இது ஒவ்வொரு கௌடிய வைஷ்ணவர்களும் இதை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் நீங்க இப்ப ஏதாவது பிரயாணம் செய்கிறீர்கள் எங்காவது செல்கிறீர்கள் என்றால் இந்த பாடலை பாடலாம் சைத்தன்யா மகாபிரபு மகாமந்திரத்தை உச்சரிப்பார் இந்த பாடலை பாடுவார் பிறகு ஹரிஹராய நாமகிருஷ்ணா அதை பாடுவார் கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா ரக்ஷாமாம் கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா பாஹி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமாம் கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹி மாம் சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு நடந்து வந்து கொண்டிருக்கும் போது மகாமந்திரம் இந்த இது அது ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடித்தமான பாடல் ஹரிஹராய நாமகிருஷ்ணா இதுவும் அவருக்கு மிகவும் வந்து பிடித்தமான பாடல் இதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பாடிக்கொண்டே இருப்பார் அதனால இந்த இதெல்லாம் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாடல் எல்லாம் நாம எப்பொழுது வேண்டுமானாலும் பாடலாம் சைத்தன்ய மகாபிரபு எதையெல்லாம் பாடினாரோ அதை நாம பாடுகிறோம் பக்தி வினோத டாகூர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் பிரபுபாதருக்கு பிடித்தமான வைஷ்ணவ பஜனை பாடல்களை நாம பாடுகிறோம் சோ இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இதெல்லாம் வந்து சக்தி வாய்ந்தது என்பதை அறிய வேண்டும் பிறகு யாராவது ஒருவர் ஒரு பணிவின் காரணமாக அபராதிகளாக நினைத்து கொண்டாலும் அவர்கள் ஆரம்பத்துல நிட்டாய் கௌரங்கா அல்லது கௌர நிட்டாய் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக அபராதத்திலிருந்து விடுபடலாம் கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத்த கடாதாரா சிவா சாதி கௌர பக்த விருந்தா இதையும் உச்சரிக்கலாம் ஆனா அடிக்கடி உச்சரிக்கலாம் ஆனா ஜப மாலையில நம்ம வந்து ஒரு ஆச்சாரியரை போல ஆச்சாரியர் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கப்பட வேண்டும் என கூறினால் நாம் அதை மாத்தி நீங்க பஞ்சதத்துவ மந்திரத்தையும் உச்சரிக்கலாம்னு சொன்னா அதுதான் தவறு ஆனா பொதுவா நிட்டாய் கௌரங்கா கௌர நிட்டாய் பஞ்சதத்துவ மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக ராதாகிருஷ்ணரின் அபரிதமான கருணையை சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த விஷயத்தையும் பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால அபராதத்திலிருந்து விடுபடுவதற்கு மகாபிரபு நித்யானந்த பிரபு எந்த அளவிற்கு கருணை வாய்ந்தவர் என்பதை நாம் இதன் மூலமாக அறியலாம் குரு கௌரங்கரை நாம வழிபடணும் அதன் மூலமாகத்தான் ஆன்மீக வாழ்க்கையில பக்குவத்தை அடைய முடியும் அதனால நமது கிருஷ்ண உணர்வு இயக்கத்துல இந்த மாணவர்களுக்கெல்லாம் முதலில் குரு கௌரங்கரை வழிபடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறோம் அதன் பிறகு அவர்கள் முன்னேற்றம் அடைந்த பிறகு ராதாகிருஷ்ணரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ராதாகிருஷ்ணரின் விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்றால் பொதுவாக வந்து பிராமண தீட்சை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது முன்னேறிய பக்தராக இருக்க வேண்டும் அதனால ஆரம்பத்துல நமக்கு எல்லாமே குரு கௌரங்கர் தான் குரு கௌரங்கருக்கு அப்புறம்தான் வந்து நமக்கு ராதாகிருஷ்ணர் குரு கௌரங்கருடைய கருணையினால நாம ராதாகிருஷ்ணரின் வழிபாட்டு நிலையை அடையலாம் ஆனா நேரடியாக ராதாகிருஷ்ணரின் வழிபாட்டிற்கு சென்று விட்டோம் என்றால் அதுல நிச்சயம் வந்து சறுக்கல் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஏதாவது ஒரு விதத்துல கௌரங்கர் நித்யானந்தர் கௌர நிட்டாய் நிட்டாய் கௌர் இவங்களுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய அனுகூலத்தை எவ்வாறு பெறுவது அடுத்த கேள்வி பஞ்சதத்துவத்தை வழிபடுவது சத்கோஸ்வாமிகளின் உபதேசங்களை ஏற்பது சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்களின் உபதேசத்தை ஏற்பது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பது நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிப்பது பக்தர்களை நிந்திக்காமல் இருப்பது பிரச்சாரம் செய்வது பிரச்சாரம் செய்யும் பொழுது சைத்தன்ய மகாபிரபுவை போல எவ்வித பாரபட்சம் இல்லாமல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என பாரபட்சம் செய்யக்கூடாது ஆனா அதே சமயத்துல அப்பாவிகளாக இருக்கும்போது நல்ல முறையில பிரச்சாரம் செய்யலாம் அல்லது கொஞ்சம்
எதிர்ப்புணர்வு கொண்டவர்களாக இருந்தா முதல்ல இந்த கீர்த்தன் மேளா கீர்த்தன நிகழ்ச்சியில எப்படியாவது கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும், பிரசாதத்தை கொடுக்க வேண்டும். பிருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மனது தூய்மை அடையாத பட்சத்துல பிருந்தாவனம் சென்று என்ன செய்ய போகிறார்கள்? பிருந்தாவனத்துல காண்பவர்கள் இல்ல சக பக்தர்களுடன் சண்டை போட்டு கொண்டு மனோபாவத்தை கெடுத்து கொண்டு பிறகு நிறைய அனர்த்தங்கள் வேற இதயத்தில் வைத்து கொண்டு பிருந்தாவனத்துல போனோம் என்றால் பிரேமாஞ்சன சுரித்தா பக்தி விலோச்சனேனா சாந்தா சதைவா ஹிருதயேஷு விலோக்கயந்தி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கருணையை பெற்றுக்கொண்டு வேண்டும், இதயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இதயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் பிருந்தாவனத்திற்கு சென்று வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய விஷயங்களால எந்த அளவிற்கு நாம முன்னேற்றம் அடைய போகிறோம் அதுவும் வந்து ஒரு விதத்துல புலனுகுர்ச்சியாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பிருந்தாவனம் சென்றாலும் இங்க தெல்ல தெளிவாக கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுகிறார், பிருந்தாவனம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனதை வந்து தூய்மை ஆன பிறகு பிருந்தாவனம் சென்றால்தான் உண்மையான பிருந்தாவனத்தை காண்போம். ஆனா மனதை தூய்மை செய்வதற்கு அடிக்கடி நவதீபத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் வந்து இந்த விஷயமே சூசகமே அதுதான். நம்ம கௌடிய வைஷ்ணவர்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நமக்கு ஏத்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன்னா கலியுகத்துல அடிப்படையில எல்லாரும் வந்து குற்றத்தை இழைக்கக்கூடிய மனோபாவத்தை தான் கொண்டிருக்கின்றனர். பிருந்தாவனம் சென்று மற்ற பக்தர்களை திட்டிக் கொண்டிருந்தோம் என்றால் அங்கு தூய்மையான முறையில் சென்றோம் என்றால் 1000 மடங்கு தூய்மையும் அடையலாம். மற்றவர்களை திட்டிக் கொண்டிருந்தோம் என்றால் அது அபராதமாகவும் மாறிவிடும். ஆனா நவதீபம் அப்படி இல்லை, அஃபென்ஸ்லெஸ் தான். அதனாலதான் நவதீபத்திற்கு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்ப மாயாபூர் நவதீபத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரத்துல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால சென்டிமெண்ட் காரணமாக நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும், பிருந்தாவனம் செல்லக்கூடாது. கிருஷ்ணர் தான் அங்க இருக்கிறார், ஆனா கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய கண்கள் அல்லது தூய்மையான இதயம் நம்மிடம் இருக்கிறதா, அதை நாம தான் வந்து கேள்வி கேட்கணும். இந்த விஷயம் எல்லாம் சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி தெளிவாக குறிப்பிடுகிறார். கலியுகம்னாலே அது மகாபிரபு தான், மகாபிரபு நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியா கடாதர பண்டிட் ஸ்ரீவாஸ் தாக்கூர் சத்கோசாமி குரு சீட பரம்பரை இவர்கள் என்ன உபதேசத்தை கொடுத்திருக்கிறார்களோ அதை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தோம் என்றால் இவர்களுடைய கருணையினால ராதா கிருஷ்ணரின் தூய அன்பை அடையலாம். அதனால நேரடியாக பிருந்தாவனத்தை அடைந்து ராதா கிருஷ்ணரின் நிலையில நாம முன்னேறலாம் என நினைத்தோம் என்றால் அது அப்புறம் ஆகாச புஷ்பமாக மாறிவிடும். அதுவும் இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால முதல்ல சத்கோஸ்வாமிகளின் அடைக்கலத்தை தான் நாம எடுத்துக்கணும். சத்கோஸ்வாமிகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிருந்தாவனம் போறதுனா என்ன? பிருந்தாவனம் போறோம் அப்படின்னாலும் அந்த சத்கோஸ்வாமிகள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உபதேசத்தை கடைபிடித்து அடைக்கலத்தை எடுத்துக்கொண்டுதான் நாம செல்ல வேண்டும். பிருந்தாவனம் செல்கிறோம் என்றால் கோஸ்வாமிகளின் பாடல்களை பாடி கோஸ்வாமிகளின் கருணையை பெற்றுக்கொண்டு அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பக்தி ரசாமிருத்த சிந்து இதையெல்லாம் படித்துவிட்டு பக்தி ரசாமிருத்த சிந்து மற்றும் உபதேசாமிருத்தம் இதெல்லாம் வந்து ரூப கோஸ்வாமியுடைய உபதேசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனமும் இதயமும் தூய்மை அடைந்த நிலையில் இருக்க வேண்டும், பிறகு பிருந்தாவனம் செல்ல வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. காரணம் பால் தூய்மையானதாக இருந்தாலும் புளிப்பு பொருட்களுடன் தொடர்பு வரும்பொழுது அப்படியே அது தயிராக மாறிவிடும். பிருந்தாவனம் செல்ல வேண்டும் என்றால் அனர்த்தங்களை வைத்துக் கொண்டு பிருந்தாவனம் சென்றோம் என்றால் அப்புறம் அனர்த்தம் இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, அதிகரிக்கும் சொல்லல, வாய்ப்பு இருக்கு. அதனால தகுந்த மனோபாவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எல்லா சைத்தன்ய சரிதாமிரத்துல அக்குவேறு ஆணிவேராக எல்லா விஷயமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நமது ஆச்சாரியர்கள் எதை நினைக்கிறார்கள், ஆச்சாரியர்களின் சித்தாந்தம் என்ன, இதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரத்துல தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சைத்தன்ய பாகவதத்தை இயற்றியவர் யார்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் என்ன குறிப்பிடுகிறார்? மூடர்களே, சைத்தன்யா மங்களாவை படிங்க. சைத்தன்ய மங்களா பிற்காலத்துல சைத்தன்யா பாகவதமாக பெயரிடப்பட்டது.
இங்கே கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார். சைத்தன்ய பாகவதத்தை படிங்கள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் 100 தடவை சைத்தன்ய பாகவதத்தை படித்தீர்களா, சைத்தன்ய பாகவதத்தை படித்தீர்களா, சைத்தன்ய பாகவதத்தை படித்தீர்களான்னு 100 முறை கேட்கிறார். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம். ஏன்னா சைத்தன்ய பாகவதம் படிப்பதன் மூலமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரை பற்றி அறிந்து கொள்ள இயலும். அதனால இங்க கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி பணிவின் காரணமாக பிருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கு முழு புகழையும் கொடுக்கிறார். ஆனா இங்க விஷயம் என்னவென்றால், சைத்தன்ய சரிதாமிரதா, சைத்தன்ய பாகவதம் ரெண்டையும் நாம வந்து படிக்க வேண்டும் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய பாகவதம் மற்றும் சைத்தன்ய சரிதாமிரதத்துல சைத்தன்ய மகாபிரபுவின் புகழ் பற்றி தானே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி சைத்தன்ய பாகவதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். அப்ப இத எதை குறிக்கிறது? சீட பரம்பரையில் வரக்கூடிய சீட சங்கிலி தொடரை அல்லவா இது குறிக்கிறது. அப்ப இந்த அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரையின் சங்கிலிகள் பற்றி தெளிவாக நம்ம இடத்தில் வந்து உரைக்கப்பட்டுள்ளது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதப்பட வேண்டும் என்றால் இங்க கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமிக்கு நித்யானந்த பிரபு கனவில் வந்து உபதேசத்தை கொடுத்தார். பிறகு ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன் விக்கிரகத்தோடைய ஆசியை பெற்றுக்கொண்டார். ரூப கோசாமி சனாதன கோசாமியின் ஆசியை பெற்றுக்கொண்டார். பொதுவா வைஷ்ணவ கிரந்தங்களை எல்லாம் ஏற்ற வேண்டும் என்றால் அந்த காலத்துல எல்லாம் அதுக்கு ஒரு வைஷ்ணவ சபான்னு இருக்கும். அவர்களுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் அது வந்து பதிப்பெல்லாம் வெளியாகும். ஆனா இப்ப எல்லாரும் எழுதுகின்றனர். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், ஆன்மீக திவ்யமான கிரந்தங்களை எழுதுபவரின் மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முந்தைய ஆச்சாரியர்களை எந்த விதத்திலையும் நாம வந்து அவர்களை பைபாஸ் செய்யக்கூடாது என்கிற மனோபாவத்தில் எழுதப்பட வேண்டும். அதனால இங்க பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் குறிப்பிடுகிற விஷயத்தை எல்லாம் கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி வேண்டுமென்றே தவிர்த்து விடுகிறார். தவிர்த்து விட்டு சொல்லப்படாத விஷயத்தை தான் வந்து குறிப்பிடுகிறார். அதனால இங்க எழுதுவது என்பது பேர் புகழுக்காகலாம் எழுதப்படக்கூடாது, அந்த விஷயமும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆழம், ஸ்ரீமத் பாகவதம் உன்னதமானது. ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல சரியாக புரிந்து கொண்டோம் என்றாலும் அது சிறந்தது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அதை வந்து குறிப்பிடுவார். ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு ஸ்லோகத்தை பற்றி 2 மாதம் எடுத்தார், 3 மாதம் எடுப்பார். ஏன்னா அந்த அளவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தின் அர்த்தம் ஆழமானது. அப்ப ஸ்ரீமத் பாகவதத்தின் அர்த்தம் ஆழமானது என்றால், அப்ப சைத்தன்ய சரிதாமிரதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் இதுவும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் நுணுக்கமான விஷயம்தான் சைத்தன்ய சரிதாமிரதம். அப்ப சைத்தன்ய சரிதாமிரதமும் எந்த அளவிற்கு ஆழமானது என்பதை அறிந்து கொள்ளலாம். அதனால ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்களை வந்து கொடுக்கலாம். ஏன்னா அது திவ்யமான ஸ்லோகம், திவ்யமான கிரந்தமாகும். அதனால சில பிரபுபாதர் இந்த விஷயத்தை குறிப்பிடுவார். எழுதுவதில் அதற்கு ஒரு வெற்றி ரகசியம் என்னவென்றால், இப்போ சில பிரபுபாதருடைய புஸ்தகம் எல்லாம் இன்றைக்கும் உலக அளவில் பெரிய அளவில் பாராட்டப்படுகிறது, விநியோகம் செய்யப்படுகிறது, புகழப்படுகிறது என்றால், அவர் கிருஷ்ணரின் லீலையை எழுதுகிறார் என்றால், ஏன்னா பிரபுபாதர் வந்து சொல்கிறார், நான் வெறுமனே ஒரு கருவி தான், கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். தான் எழுதிய புஸ்தகத்தையே படித்து பார்ப்பதில் பிரபுபாதர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனிப்பட்ட முறையில் இது எழுதவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். கூடவே வந்து அவருடைய குருதேவரும் இருந்தார். அதே சமயத்தில் கிருஷ்ணரும் வந்து இதை அவருக்கு தனிப்பட்ட முறையில் இத வர்ணனை கொடுக்கிறார். அதனால ஆல் மை டிரான்சண்டல் பர்பஸ் ஆர் பர்சனல் டிக்டேஷன் ஆஃப் கிருஷ்ணான்னு குறிப்பிடுகிறார். அவருடைய மொழிபெயர்ப்பு பொருளுரை எல்லாம் கிருஷ்ணரின் நேரடி வார்த்தைகள். இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாத குறிப்பிடுகிறார். ஸோ இதெல்லாம் அப்ப ஆச்சாரியரின் மனோபாவத்தை அறிந்து கொள்ளலாம். சைத்தன்ய சரிதாமிரதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வங்காளம் தெரிந்தால் அதை சிறந்த முறையில் சுவைக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கு. நான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் குறிப்பிடுவார், ஒரு நேரம் வரும், அப்ப உலக மக்கள் எல்லாரும் வங்காள மொழியை கற்றுக்கொண்டு சைத்தன்ய சரிதாமிரதம் இதையெல்லாம் வந்து படிப்பார்கள். அதனால் அந்தந்த ஊர்ல அந்தந்த பாஷையில படித்தோம் என்றால் அது எவ்வாறு ஒரு சுவை கொண்டதாக இருக்கிறது.
அதனால வங்காளம் அனைவரும் கற்க வேண்டும் என்கிற விஷயமும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் குறிப்பிடுகிறார். ஏன்னா வங்காளத்தை தெரிந்து கொண்டவர்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்தை சிறந்த முறையில அவர்களால படிக்க இயலும். பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய நித்தியமான நிலை என்ன, அதை பற்றியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அன்னை யார்? நாராயணி. நாராயணி கிருஷ்ணர் லீலையில யாராக இருக்கிறார்? கிளிம்பிக்கா செவிலி தாயாக இருக்கிறார். அந்த கிளிம்பிக்கா செவிலி தாய் தான் சைத்தன்ய மகாபிரபு லீலையில நாராயணியாக வருகிறார். இந்த கிளிம்பிக்கா செவிலி தாய் அன்னை யசோதாவின் பணிப்பெண்களில் ஒருவர். அதனால பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த உச்சிஷ்டத்தை நித்தியமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என சொல்லப்படுகிறது. பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வியாசர். சோ இந்த விஷயம் எல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்க கிளிம்பிக்கா செவிலித்தாய் கிருஷ்ணருக்கு பார்த்து பார்த்து ஊட்டி கொண்டிருப்பார். அதனால சைத்தன்யம் மகாபிரபு லீலையில பேர்பட்ட கிளிம்பிக்கா செவிலித்தாய் நாராயணியாக வரும்போது மகாபிரபு தனது உச்சிஷ்டத்தை கொடுத்து ஊட்டுகிறார். அதனால எப்படி பக்தர்களுடன் அன்பு பரஸ்பரத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு வைஷ்ணவருக்கு தேவையான தகுதி என்ன என கேட்டால், அதோஷ தர்ஷியாக செயல்பட வேண்டும். அதோஷ தர்ஷினா மகாபிரபுவுக்கு 100 நாமங்கள் இருக்கிறது அல்லவா, சர்வபோம பட்டாச்சாரியரால் எழுதப்பட்டது. அதுல ஒரு நாமம் அதோஷ தர்ஷி. அதோஷ தர்ஷி என்றால் மற்றவர்களின் குறைகள் அவரது கண்களுக்கு புலப்படாது. ஆனா இந்த பௌதீக உலகத்துல நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரிடத்திலும் புகழும் குறைபாடுகளும் இருக்கதான் செய்யும். ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் எப்பொழுதும் வந்து நல்ல குணங்களை மட்டுமே வந்து அவர் எடுத்துக்கொள்வார். அதனால நாமும் வந்து வைஷ்ணவராக இருக்க வேண்டும், வைஷ்ணவராக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். வைஷ்ணவராக இருக்க முயற்சி செய்தோம் என்றால் முதல்ல மனிதனாக இருக்க முயற்சி செய்கிறோம் என்று அர்த்தமாகும். அதனால எல்லாரிடத்துலயும் நிறை குறை இருக்கதான் செய்யும். ஆனா நிறையை மட்டும் பார்க்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூர் அந்த மனோபாவத்தை வளர்த்து கொண்டார். சிறு சிறு சேவையும் வந்து புகழ தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கௌடிய வைஷ்ணவன்னா யார்? கௌடிய வைஷ்ணவனுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரத்தை படிக்கும் போது ஒரு பக்தனின் மனோபாவம் முற்றிலும் மாறுகிறது. இது சாதாரண நபருடன் உதாரணமாக ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரத்தை படிப்பவர்களோட நாம ஒப்பிட இயலாது. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய செயல் வெளிப்புறத்திற்கு பார்வை நம்மை போன்று காட்சியளிக்கும். ஆனா அவர்களுடைய செயல்கள் பார்வைகள் எல்லாம் முற்றிலும் வந்து மாறுபடும். சிறு சிறு சேவை செய்தாலே அப்பேற்பட்ட சேவை செய்பவர்களின் சேவையை மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள், புகழக்கூடியவர்கள் தான் வைஷ்ணவர்கள். சின்ன சேவை செய்தாலும் அதை பெரிதாக பூதாகரமாக்கி போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அற்புதமான சேவை செய்திருக்கிறீர்கள் என்று. இங்க காசீஸ்வர பண்டிதர் இவர் என்ன சேவை செய்து கொண்டிருந்தார்? காசீஸ்வர பண்டிதர் ஒரு விதத்துல ஈஸ்வரபுரியுடைய சீடர், ஒரு விதத்துல சைத்தன்யா மகாபிரபுவின் ஆன்மீக சகோதரர் என குறிப்பிடலாம். ஆனா நல்லா கட்டுக்கோப்பான உடலுடன் இருக்கிறதுனால சைத்தன்யா மகாபிரபு நடப்பதற்கு முன் நவருங்க நவருங்க அப்படின்னு எல்லாம் வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தும் சேவையை செய்வார். இது பெரிதளவும் வந்து போற்றப்படுகிறது. இதெல்லாம் ஒரு சேவை. பிறகு கீர்த்தனம் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாத விநியோகத்தில் ஈடுபடுவார். இதெல்லாம் வந்து சேவை. ஒரு மாதாஜி இன்னொருவரிடம், எனது கணவர் வந்து அபக்தர், அவர் எந்த சேவையும் செய்யறதில்லைன்னு சொல்றார். அப்ப இன்னொரு பக்தர் கேட்டார், சரி நீங்க இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு எப்படி வந்தீங்க? எனது கணவர் தான் வந்து ஸ்கூட்டர்ல வந்து டிராப் பண்ணிட்டு போனார். அப்ப ஸ்கூட்டர்ல வந்து டிராப் பண்ணிட்டு போறது உங்களுக்கு சேவையாக தெரியவில்லையான்னு கேட்டபோது, ஓ இதுவும் சேவையா அப்படின்னு அவங்களுடைய கண் திறக்கப்பட்டது. சோ சேவையெல்லாம் இப்படிதான் பாராட்ட தெரிய வேண்டும். சிறு சிறு சேவைகளையே வந்து பாராட்ட தெரிந்தவர்கள் தான் வைஷ்ணவர்கள். ஏன்னா சைத்தன்ய சரிதாமிரத்தை படிக்கிறோம் என்றால் நமது மனோபாவம் மாற வேண்டும். இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துக்கொள்வோம், பெரிய பெரிய சேவை செய்தாதான் அவர் பக்தர், சின்ன அளவுல செய்தா அவர் பக்தர் அல்ல என நினைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு அபாயமும் ஏற்படும். சோ இந்த நிலையெல்லாம் வந்து பக்தர்களின் கண்ணோட்டத்தை முழுமையாக மாற்றக்கூடியது.
திவ்யமான கிரந்தத்தை இயற்றுவது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய லீலைகளை இயற்றுவது, இது சாதாரண செயல்பாடுகள் அல்ல. யாராவது ஒரு கிருஷ்ணரால சக்தி ஊட்டப்படாத பட்சத்துல, அல்லது மேல் அதிகாரிகளின் ஆசீர்வாதம் கிடைக்காத பட்சத்துல, அல்லது முன்னேறிய பக்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்காத பட்சத்துல, யாராலும் வந்து திவ்யமான நூல்களை எல்லாம் இயற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த அளவிற்கு சைத்தன்யா பாகவதத்தை இயற்றிய பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், சைத்தன்யா மங்களாவை இயற்றிய லோச்சன் தாஸ் தாக்கூர், சைத்தன்ய சரிதாமிரத்தை இயற்றிய கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி, என் தலைவிற்கு முந்தைய ஆச்சாரியர்கள் மற்றும் குரு கிருஷ்ணரின் கருணையை பெற்றுள்ளார்கள் ஸ்ரீல பிரபுபாதர், இதையெல்லாம் நாம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். சோ அதனால குரு நமக்கு மூன்று விதமான உணர்வை வந்து கொடுக்கிறார். ஒன்று என்றால், நான் எப்பொழுதும் நித்தியமாக கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறேன், அதுதான் நிதர்சன உண்மை. இரண்டாவது, தனிப்பட்ட முறையில என்னால எதுவும் வந்து செய்ய இயலாது. மூன்றாவது, கிருஷ்ணர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார், நாம் அவருடைய கருவியாக செயல்படுகிறோம். பிருத்திவித்தே ஆச்சே யதா நகராதி கிராமா சர்வாத்திர பிரச்சார ஹைவே மோரணாம். மகாபிரபு ஏற்கனவே அவர் தெரிவித்து விட்டார், இந்த கலியுகத்துல ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் எனது புனித நாமம் உச்சரிக்கப்படும். அதனால நாம நாமத்தை உச்சரித்தாலும் சரி, அல்லது பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் சரி, பிரசாத விநியோகம் அல்லது நாம சங்கீர்த்தனம் அல்லது புத்தக விநியோகத்துல ஈடுபட்டாலும், யாரின் சார்பாக செய்கிறோம்? சைத்தன்யா மகாபிரபுவின் சார்பாகத்தான் செய்கிறோம். அதனால நாம கருவியாகத்தான் செயல்படுகிறோம். சைத்தன்யா மகாபிரபு விருப்பப்படுறத தனது பக்தர்களின் மூலமாக அவர் அரங்கேற்றுகிறார். சோ இந்த ஒரு மூன்று உணர்வு வந்தாலே இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கிருஷ்ணரை சார்ந்துதானே வாழ்றோம். ஏன்னா அதைதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் சொல்வார், நவ நாகரிகத்துல ஒரு பெரிய கேடு என்னவென்றால், எல்லாரும் போய் தொழிற்சாலைகளில் வேலை செய்து இந்த மிஷின் தான் நமக்கு சாப்பாடு போடுகிறது என தவறாக நினைத்து கொள்கின்றனர். இந்த மிஷின்னால செய்யப்படும் பொருட்கள் விற்றால்தான் கம்பெனிக்கு லாபம் வருகிறது, அதனால இந்த கம்பெனி தான் என்னை பராமரிக்கிறது என தவறாக நினைத்து கொள்கின்றனர். ஆனா அடிப்படையில மூலக்கூறுகள் கொடுத்தவர் எல்லாம் கிருஷ்ணர், புத்தியை கொடுத்தவரும் கிருஷ்ணர். அதனால நாம எப்பொழுதும் கிருஷ்ணரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை அறிய வேண்டும். ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில நம்மளால எதை சாதிக்க முடியும்? நம்ம படுத்த படுக்கை ஆயிட்டோம் அப்படின்னா கைய காலை கூட நம்மளால வந்து அசைக்க முடியவில்லை. பிறகு கிருஷ்ணர் தான் அனைத்தையும் செயல்படுத்துகிறார், நாம கருவியாக செயல்படுகிறோம். இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த திவ்யமான கிரந்தங்களை எழுதுவதும் ஒரு விதத்துல சலுகையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். யார் ஒருவருக்கு பகவானுடைய சக்தி ஊட்டப்படுகிறதோ அவர்களால திவ்யமான கிரந்தத்தை இயற்ற முடியும். அவ்வாறு திவ்யமான கிரந்தத்தை இயற்ற முடியும் என்றால் அதுவும் விசேஷ சலுகை. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார், யாராவது எழுதுகிறார்கள் என்றால் அவர்கள் அதுல வந்து பெருமை கொள்ளலாம் என சொல்கிறார். பெருமை என்றால் ஒரு விதத்துல இது திவ்யமான ஆன்மீக பெருமையாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் அதனாலதான் இப்ப எழுதுகிறாருன்னா, இப்ப நம்ம எழுதி அதை வந்து பிரசுரித்தாதான் அது ஒரு பெரிய எழுத்தாளர் என்றெல்லாம் அர்த்தம் இல்லை. நாம ஸ்ரீல பிரபுபாதரின் புஸ்தகத்தை படிக்கிறோம், படித்து விட்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கோட்பாடுகள் மற்றும் விஷயங்களை நாம் எழுதுகிறோம் என்றாலும், அவரும் வந்து ஒரு எழுத்தாளர் தான். எழுத்தாளர் என்பது எழுதி பிரசுரம் ஆறுதுதான் எழுத்தாளர் என எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்து கொண்டத எழுத்து ரூபத்துல எழுதினாலும் அவர் எழுத்தாளர். சோ பிரபுபாதர் எங்கேயுமே வந்து எல்லா இடத்துலயும் திருநாதப்பி சுனிச்சேனாதான் வந்து சொல்லி பணிவாக இருக்க வேண்டும் சொல்றார். இங்க ஒரு விதத்துல பெருமைப்பட்டு கொள்ளலாம்னு சொல்றார். எதுல பெருமைப்பட்டு கொள்ளலாம்? கிருஷ்ணரை பற்றி எழுதும் போது பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனா உடனடியாக அப்ப மனம் போன போக்குல அவரவர்கள் எழுதக்கூடாது. ஆச்சாரியர்கள் பகவானை பற்றி புகழ்ந்த பாடலை தான் பார்க்கணும். இப்ப அவரவர்கள் மனதுல தோன்றிய வார்த்தைகள் எல்லாம் இடையிடையே கிருஷ்ணாவை போட்டு அவர்கள் ஒரு ராகத்தை அமைத்து கொண்டு பாடுகின்றனர். அதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. யாராவது எழுத வேண்டும் என முயற்சி செய்தால், கிருஷ்ணரை பற்றி எழுத வேண்டும் என விருப்பம் கொண்டால், முதல்ல ஆன்மீக குருவின் அனுமதியை பெற்று பிறகுதான் எழுத வேண்டும் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மனம் போன போக்கள் எல்லாம் வந்து எழுதக்கூடாது. ஆன்மீக குருவின் கருணை இல்லாத பட்சத்துல அப்புறம் தத்துவதர்ஷினா, இந்த தத்துவதர்ஷிலாம் கிருஷ்ணரை பற்றிய உண்மை ஞானம் எல்லாம் சீட பரம்பரையிலிருந்துதான் வரும் என்பதை நாம் அறிய வேண்டும். அதனால ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப உதாரணமாக நாம எழுதுவதற்கு
உண்மையுடன் இருக்க வேண்டும், தூய்மையான மனதையும் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்துல தான் நாம ஏதாவது பாடல் அல்லது கட்டுரை இதெல்லாம் வந்து எழுத முடியும். அந்த விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தூய பக்தர் எவ்வாறு ஆவது? 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்து குறைந்தபட்சம் தினந்தோறும் 16 மாலைகளை ஜபிக்கிறோம் என்றால், வைஷ்ணவ தளத்தில் நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு ஏற்பட்டால், பிறகு அவர் குருவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு, பிறகு முன்னேறிய பக்தர்கள் அவ்வாறு எழுதுவதற்கு முன் இதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரின் அவருடைய அருள் ஆசியும் இருப்பதை உணர ஆரம்பிப்பர். சோ அதனால சில பிரபுபாதர் அடிப்படையில் அதுதான் சொல்லுவார். 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள், குறைந்தபட்சம் 16 மாலையை உச்சரிக்கிறோம் என்றால் நாமும் வந்து கிட்டத்தட்ட தூய பக்தர்கள் என்பதை அறிய வேண்டும். இங்க சைத்தன்ய சரிதாமிரத்தை கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி யாரின் உற்சாகம் காரணமாக எழுதுகிறார்? நித்யானந்த பிரபு கனவில் வந்து போதனையை கொடுத்தார். ஆனா எழுதுவதற்கு முன் மதன் மோகன் விக்கிரகத்தை அணுகி சைத்தன்ய சரிதாமிரத்தை ஏற்றுவதற்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என கேட்டபோது, மதனமோகனருடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலை அப்படியே கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி கழுத்துல விழுந்தது. அது ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டார். பரமபுருஷ பகவான் ஒரு பக்தனை அங்கீகரிக்கிறார் என்றால் உடனடியாக அந்த பக்தருக்கு தேவையான புத்தியை கொடுத்து விடுகிறார். புத்தியை கொடுத்து விட்டு தன்னை எவ்வாறு அடைய வேண்டும், தனது திருநாட்டை எவ்வாறு அடைய வேண்டும், அதையும் வந்து அவருக்கு உள்ளுக்குள்ள இருந்தே வந்து அவ்விஷயத்தை தெரிவிக்கிறார். அதனால ஆன்மீக உலகை எவ்வாறு அடைவது அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம தூய்மையான நிலையில இருந்தோம் என்றால் கிருஷ்ணரே இதயத்துல வந்து சொல்லி விடுவார். அதெல்லாம் வந்து உணர வேண்டும், இதெல்லாம் வந்து படித்து இந்த நிலையை அடைய வேண்டும் என முயற்சி செய்யும் பொழுது கிருஷ்ணர், அப்ப நாம என்ன பண்ணணும், இதயத்துக்குள்ள மனதுக்குள்ள தேவையில்லாத இல்லீகல் ஐடியாஸ் முறையற்ற சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்து கிருஷ்ண உணர்வு சிந்தனைகளை மட்டும்தான் வந்து உள் புகுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வு சிந்தனைகளை மட்டும் உள் புகுத்தி இருக்கிறோம் என்றால் அப்புறம் மனம் இதயம் தூய்மை அடையும். அப்புறம் கிருஷ்ணர் உள்ளுக்குள்ள இருந்து இதயத்திலிருந்தே நமக்கு நேரடியாக அவர் வழிகாட்டுதலை கொடுப்பார். சோ அந்த விஷயத்தையும் நாம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தூய பக்தர்களுடைய நிலையும் சாதாரண பக்தரின் நிலையும் ஒன்று அல்ல. தூய பக்தர்கள் நீங்க ஏதாவது பிரச்சனையை அணுகினீர்கள் என்றால் நீங்க கேள்வி கேட்காமலே அவரால் பதில் சொல்ல முடியும். காரணம் என்ன, அவங்க எல்லாம் வந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் பரமாத்மாவாக இருக்கிறார் அல்லவா இதயத்துல, அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்களால சிறந்த முடிவை கொடுக்க முடியும். அவங்க ஒரு முடிவை கொடுத்து விட்டார்கள்னா வேற எந்த முயற்சி செய்தாலும் அது பலனளிக்காது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு தூய பக்தர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணையின் பேரல செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தூய பக்தர்கள் ஒரு விஷயத்தை செய்ய விருப்பப்படுகின்றனர் என்றால் அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது என்கிற விஷயம் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு பொறுப்பு இருக்க வேண்டும், ஆனா முழு பொறுப்பும் நம்மிடத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரிடத்துல சரணடைந்து விட்டோம் என்றால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறோம். ஆனா அதற்கு மேலாக கிருஷ்ணர் எது நல்லது என நமக்கு நினைக்கிறாரோ அதை அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போதுதான் கிருஷ்ணர் சைத்திய குருவாக இதயத்திலிருந்து பரமாத்மா ரூபத்துல எது நமக்கு சிறந்தது என்பதை பற்றி எல்லாம் வந்து குறிப்பிடுவார். அதனால சரணடைவது என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது என்பது சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி சைத்தன்ய சரிதாமிரத்தை இயற்றுவதற்கு முன் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் கிட்ட இருந்து அனுமதி வாங்கிய பிறகு, அவரது திருப்பாதத்துல விழுந்து வணங்கிய பிறகு, வைஷ்ணவர்களுடைய அனுமதியை பெற்ற பிறகு, மதன மோகனருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற பிறகுதான் அவர் சைத்தன்ய சரிதாமிரத்தை இயற்றினார். அதனால ஒரு கௌடிய வைஷ்ணவர் என்றால் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில ஆக்சுவலா ஒரு விதத்துல பார்த்தோம் என்றால் கிருஷ்ண உணர்வுல பிளெஸ்ஸிங்ஸ், இந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எந்த சேவையை செய்தாலும் நாம மூத்த அதிகாரிகள்கிட்ட, இல்ல மூத்த வைஷ்ணவர்கிட்ட, இல்ல குருவிடத்துல, இல்லது சன்னியாசிகளிடம் நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செய்தோம் என்றால் அதுதான் வந்து சிறந்தது என்கிற விஷயமும் அறிந்து கொள்ளலாம். அதனால வைஷ்ணவர்கள் கொடுத்த ஆணையின் பேர்ல நான் இந்த திவ்யமான கிரந்தமான சைத்தன்ய சரிதாமிரத்தை இயற்றுவதில் மிக்க உற்சாகம் அடைகிறேன் அப்படின்னு கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி குறிப்பிடுகிறார். அப்ப வைஷ்ணவர்களின் ஆணை எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. சோ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இது சைத்தன்ய சரிதாமிரதா ஆதிலீலை
எட்டாவது அத்தியாயம். உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, ஸோ அடுத்தது கேள்வி. சந்திரா தேவி அன்மியூட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு, இந்த சாதன சித்தா நித்திய சித்தான்னு சொன்னீங்க, சாதன சித்தர்னா யார் பிரபு? சாதன சித்தர்கள் என்றால் யாரெல்லாம் பக்தி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாதன சித்தர்கள். நாம் அனைவரும் வந்து சாதன சித்தர்கள். காலையில் எழுந்து மங்கள ஆரத்தி, 16 மாலை ஜபிக்கிறோம், 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம், பிரசாதத்தை மட்டும் சாப்பிடுகிறோம். சோ இவங்க நாம எல்லாம் வந்து சாதன சித்தர்களாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது சொன்னது, மூன்றாவது பிரபு கிருபா சித்தி. கிருபா சித்தி நித்திய சித்தர்கள். நித்திய சித்தர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் நித்திய சித்தர்களாக வருவர். அவங்க இந்த உலகத்திற்கு வந்தாலும் அவர்கள் கிருஷ்ணரை மறக்க மாட்டார்கள். 24 மணி நேரமும் கிருஷ்ணரை நினைவில் கொண்டிருப்பர். ஆனா நாம தான் கட்டுண்ட ஜீவராசிகள், கிருஷ்ணரை மறந்த நிலையில இருக்கிறோம். ஆனா எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணரை மறப்பதில்லை. அதனால ஜீவராசிகள்லையும் வேறுபாடு இருக்கு என்பதை அறிய வேண்டும். கிருபா சித்தி என்பது உதாரணமாக அந்த இல்லத்துல யாராவது தூய பக்தி தொண்டை செய்திருப்பார், அவர் மூலமாக ஆன்மீக லோகை அடைவது. சோ இதெல்லாம் வந்து கிருபா சித்தின்னு சொல்லலாம். சில சமயம் திடீரென்று இறப்பதற்கு முன் கிருஷ்ணர் தோன்றுவது அல்லது ஆச்சாரியர் தோன்றுவது, ஆனா பெரிய அளவுல பக்தி தொண்டு செய்திருக்க மாட்டார்கள். சோ இதெல்லாம் கிருபா சித்தி என சொல்லலாம். அஜாமிலன் ஒரு விதத்துல, அஜாமிலனுக்கு கிருபா சித்தி என சொல்ல முடியாது, ஏன்னா 12 வருடம் ஹரித்வார்ல அவர் தூய பக்தி தொண்டு செய்துதான் வந்து ஆன்மீக உலகை அடைந்தார். சோ அதுதான் கிருபா சித்தின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த பயிற்சி செய்திருக்க மாட்டார்கள், ஆனா பக்குவத்தை அடைவது. ஆனா அது அபூர்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி பிரபு, நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, அடுத்தது அன்மியூட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப நீங்க கிரந்தங்கள் சொல்றீங்க, பாகவதமே கிரந்தங்கள், அப்புறம் ஆச்சாரியர்கள் எழுதினதுமே கிரந்தங்கள். அப்ப வேதவியாசர் வந்து வேதத்தை தொகுத்தினாரு, அப்ப வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்ப வந்து வேதாந்த சூத்திரங்கிற பேர் எதனால வரப்படுறது? வேதத்துக்கும் வேதாந்த சூத்திரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிரந்தங்களுக்கும் ஏன் எல்லாமே கிரந்தங்கள் சொல்லப்படுறது? வேதாந்த சூத்திரத்திற்கு, ஏன்னா வேதாந்த சூத்திரத்தை நேரடியாக படிக்க வேண்டும் என்றால் புத்தி கூர்மை இருக்க வேண்டும். சோ வேதாந்த சூத்திரத்துல பார்த்தோம் என்றால் எல்லாம் அந்த இரண்டு வரிகள் மாதிரி ரொம்ப அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆனா பொதுவாக இந்த வேதி, த்விவேதி, த்ரிவேதி, சத்துர்வேதி, அதனால ஒரு வேதம், ரெண்டு வேதம், மூன்று வேதம், நான்கு வேதம் படித்தவர்கள், சோ இந்த ஞானத்தை இருந்து கொண்டு வேதாந்த சூத்திரத்தை படிக்கும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் வந்து புலப்படும். ஆனா அந்த வேதாந்த சூத்திரத்துடைய வர்ணனை தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் என சொல்லப்படுகிறது. அதனால அது ஒரு கிரந்தம்னு வந்து சொல்லப்படுறது. ஸ்ரீமத் பாகவதம் தான் மிகச்சிறந்த கிரந்தமாக அறியப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிருத்தம் என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதம் இன் ஃபைனர் டீடைல்ஸ், நுணுக்கமான விஷயங்கள் தான் சைத்தன்ய சரிதாமிருத்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது வந்து கிரந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வர்ணனையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வேதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா வேதங்கள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மூடி மறைக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்கும் பட்சத்துலதான் அதையெல்லாம் வந்து அறிந்து கொள்ள இயலும். சோ அதனால ஆச்சாரியர்கள் இயற்றிய இந்த ஸ்ரீமத் பாகவதம், பிறகு சைத்தன்ய சரிதாமிருத்தம் போன்ற நூல்களை எல்லாம் கிரந்தம் என அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து வேதவியாசர் வந்து நிறைய உபநிஷங்கள், 108 உபநிஷங்கள், அந்த இதெல்லாம் புராண எல்லாமே பண்ணியிருக்காரு. சோ அது எல்லாமே வந்து வேத என்ன சொல்றது, வேதத்துல இருந்து வரப்ப வேத வேதாந்த சூத்திரம் சொல்றதாங்க பிரபு, எல்லா உபநிஷங்களும் எல்லாமே சேர்ந்து? இல்ல, வேதங்கள் 4, புராணங்கள் 18, உபநிஷத்துக்கள் 108. வேதாந்த சூத்திரம் என்பது ஒரு விதத்துல பகவானுடைய நிலையை பற்றி சுருக்கமாக கூறப்படுவது. அதனுடைய விரிவாக்கம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். சோ அதனால வேதங்கள் அடிப்படையில கிருஷ்ணர் பகவத்கீதையில கூறுகிறார் அல்லவா, வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர், பொதுவான விஷயங்கள் எல்லாம்
முகுணங்களுக்கு உட்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் அவ்வாறு இல்லை, சைத்தன்ய சரித்தாமிரதம் அவ்வாறு இல்லை. அதனாலதான் சைத்தன்ய சரித்தாமிரதம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி, ஒரு விதத்துல அது முதுநிலை பட்டம், ஒரு விதத்துல அது ஆராய்ச்சி முனைவர் பட்டம்னு கூட சொல்லலாம் சைத்தன்ய சரித்தாமிரதம். ஹரே கிருஷ்ணா. ஓகே ப்ரோ, அது எனக்கு மெயின் வந்து அந்த நேம் தான் ப்ரோ. வேதமும் வேதாந்த சூத்திரமும் ஒன்னா இல்ல வேறுபட்டு இருக்கா? எல்லா வேதங்களும் அடங்கியதுதான் வேதாந்த சூத்திரமா அப்படின்னு? எல்லா வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேதாந்த சூத்திரத்துல இந்த ரெண்டு வரி பாடல்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வேதங்கள்ல இருக்கக்கூடிய சாரங்கள் எல்லாம் வேதாந்த சூத்திரத்துல உள்ளடங்கி இருக்கு. அததான் வந்து விரிவிச்சு சுருக்கி கொடுக்கறதான் பிரபு அந்த பாகவதத்துல. இல்ல, வேதாந்த சூத்திரத்தை நேரடியா யாராவது ஒருவர் படித்தார் என்றால் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால ஆச்சாரியர்கள் வர்ணனை கொடுக்கின்றனர். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சாரு லதா, அன்மியூட். பிரபு அதோக்ஷஜா நீங்க போட்டிருக்கீங்க பிரபு, அது அதோஷஜ. அது அதோஷ தர்ஷி. அதோஷ தர்ஷி அப்படின்னா குறைகளை காணாதவர்கள் தான் அதோஷ தர்ஷின்னு அழைக்கப்படுகின்றனர். அப்ப நம்ம வந்து ஒரு தூய பக்தர்களா, நம்ம பக்தர்களாக இருக்கும்போது பக்தர்கள் சங்கம் இருந்தாலும் நம்ம மெட்டீரியலாவும் பார்க்கும் போதும் சில பேர் அவங்களுடைய நல்ல குணங்கள் தானே பிரபு நமக்கு தெரிய வரும். நம்ம பக்தி பண்ண பண்ண அப்ப கெட்ட குணங்கிறது நமக்கு அது அவங்கள பார்க்கும் போது நமக்கு தெரியாது. நம்மளுடைய சூழ்நிலைகளும் அந்த மாதிரி பகவான் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்ப எப்ப எது நல்லது எது கெட்டதுங்கிறது வந்து நமக்கு பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் உட்பட எல்லாரிடத்திலயும் நல்ல குணங்களும் சில தீய பழக்கங்களும் இருக்க செய்யும். ஆனா பக்தியில முன்னேறும் போது தீய பழக்கங்கள் படிப்படியாக குறைந்துவிடும். ஆனா நாம வந்து சேவை என்ற கண்ணோட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மற்ற பக்தர்கள் குரு கிருஷ்ணருக்கு எந்த அளவிற்கு பிரியமானவர்கள் என பார்க்கும் பொழுது நல்ல குணத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை வளர்த்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ பிரபு, நீங்க பிராமண தீட்சை வாங்கினாதான் கிருஷ்ணரை வழிபடணும்னு சொன்னீங்க இல்லையா பிரபு? நான் விக்கிரகத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, அப்ப அருகது இல்லையா பிரபு? எந்த விக்கிரகம்? கிருஷ்ணர் தான் பிரபு, வெள்ளியில வாங்கி வச்சிருக்கேன் பிரபு. கலியுகத்துல பொதுவா விக்கிரக வழிபாடு என வரும் பொழுது சொல்லப்படுது கௌர்நீட்டாய் ஜெகநாதர் பலதேவர் சுபத்த தேவியின் விக்கிரகத்தை வழிபடுவதுதான் சால சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அதுக்காக நாம என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால அடிப்படையில குறைந்தபட்சம் 16 மாலை 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டாக தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும். ஃபாலோ பண்றேன் பிரபு. யா, ஸோ அதை நாம கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விஷயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம். மித்ர விந்த சேவ மாயி, அன்மியூட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு ஜெண்டர் கொஸ்டின் தான். இப்ப நம்ம சாதனா பக்தி அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது சில பௌதிக சூழ்நிலையினால நமக்கு ஆர்வம் வந்து குறைய தொடங்குது. அப்ப அதை நம்ம எப்படி பிரபு மேனேஜ் பண்ணிக்கிறது? அது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். பட் அதுக்கு பக்தி தொண்டுல செய்யக்கூடியது செய்யக்கூடாதது சில விஷயங்கள்லாம் இருக்கு. சோ 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை உடைக்க கூடாது. அதே சமயத்துல பக்தர்களை நிந்திக்க கூடாது. அதே சமயத்துல யார் வந்து பக்தி தொண்டில உற்சாகமாக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல வந்து சங்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் நாம குரு கிருஷ்ணரிடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். சோ இதன் மூலமாக நாம் ஆர்வம் கொண்டவராக சிறப்பான முறையில சேவை செய்யலாம். ஆரம்ப நிலையில ஆர்வம் சற்று அதிகமாகி அப்புறம் சற்று குறைவது இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அதை கண்டு துவண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ இத்துடன் முடித்துக் கொள்ளலாம்.